ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு காயத்ரி செல்வா ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பக்கோடா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்ட்டான ஒரு ரெசிப்புங்க இது எப்போவுமே நம்ம தோசை சப்பாத்திக்கெல்லாம் சட்னி கிரேவி குருமா அந்த மாதிரி தான் செய்வோம் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க இந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவில் கடாயி வச்சுக்கிறேங்க எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பட்டை அனாச்சிப்பூ பிரியாணி இலை நான் நூறு கிராம் பக்கோடா தான் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைசஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெயில் வறுப்பட்ட உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி பக்கோடாவில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் எல்லாமே இருக்கும் அதனால் நான் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட்டு போட்டிங்கன்னா சீக்கிரம் தக்காளி நல்லா வதங்கிடும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாம் இந்த டைமில் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா வீட்லையே தயார் பண்ண குழம்பு மிளகாய் தூள் தாங்க ஆட் பண்ணுறேன் அது ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் நான் மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா தேங்காய் கசகசா ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன் அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு எல்லாமே இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க தேங்காய் ஊற்றுறதுக்கப்புறம் குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது நல்லா கிளரி விடுங்க விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பக்கோடாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பக்கோடா கறி பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருந்தால் நல்லா அது கிரேவி மாதிரி திக்காக இருந்தால் தாங்க சாப்பிட நல்லாயிருக்கும் தோசை சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா கிளறி விடுங்க அந்த பக்கோடாவும் அந்த குழம்போட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அதில் ஊற ஊற நல்லாவே இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் டின்னருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்